Hi students, இன்னைக்கு chapter 8 descriptive statistics and probability ல exercise 8.1 ல example 8.11 and 8.12 பார்க்க போறோம். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 மார்க் இல்லனா 2 மார்க்ல கேட்கலாம். ஓகேவா? So 8.11 பாருங்க, calculate harmonic mean. இசை சராசரியை காண்க. ஸோ வேல்யூ மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்கா, கிளாஸ் இன்டர்வல் டைப்பில். இன்னொன்று ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாடலில் இருந்தால் நம்ம வந்து எப்படி ஹார்மோனிக் மீன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ கிளாஸ் இன்டர்வல் டைப்பில் இருக்கிறச்ச மிட் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடணும். அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணிடணும். சரியா? அது எக்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ இது டிவைடட் பை 0 + 10 வந்து 10. ஸோ 10 வந்து 12 டிவைட் பண்ணிங்கன்னா 5. அப்புறம் 10 + 20 வந்து 30, அதை டிவைடட் பண்ண 15. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து 10 போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ ஒரு 10 ஆட் பண்ணி அப்படியே போட்டாச்சு 25, 35, 45 அப்படின்ட்டு. இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் கூட்டிங்கன்னீங்கன்னா, சம் பண்ணினீங்கன்னா, அது வந்து கேபிட்டல் என்னன்னு சொல்லுவோம், லாஸ் சிக்மா எஃப்னு சொல்லுவோம், அது 50 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எஃப் பை எக்ஸு ஆர் எஃப் பை எம் அப்படின்னு போட்டுக்கலாம். மிட் வேல்யூ அப்படிங்கிறனால எம்னு எடுத்துக்கலாம், ஆர் எக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ 8/5 இஸ் ஈக்குவல் டு 1.6. 12/15 இஸ் ஈக்குவல் டு 0.8. 20/25 இஸ் ஈக்குவல் டு 0.8. 6/35 இஸ் ஈக்குவல் டு 0.17. 4/45 இஸ் ஈக்குவல் டு 0.09. ஸோ இது எல்லாத்தையும் சம் பண்ணிருந்தீங்கன்னா சமேஷன் எஃப் பை எம் இஸ் ஈக்குவல் டு 3.46. தேர்ஃபார் ஹார்மோனிக் மீன் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் டிவைடட் பை சமேஷன் எஃப் பை எம். கேபிட்டல் என்னுங்கிறது 50ஆ, டிவைடட் பை சமேஷன் எஃப் பை எம்ங்கிறது 3.46ஆ. ஸோ 50/3.46 பண்ணுறச்சே 14.45 அப்படின்னு கிடைக்கிது. தேர் ஃபோர் ஹார்மோனிக் மீன் இசை சராசரி இஸ் ஈக்குவல் டு 14.45. ஓகேவா? அடுத்து எக்ஸாம்பிள் 8.12 பாருங்கள். அண்ட் ஆட்டோமொபைல் டிரைவர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் பிளெயின் டு ஹில் ஸ்டேஷன் 100 km டிஸ்டன்ஸ் அட் அன் ஆவரேஜ் speed of 30 km/h. He then makes the return trip at average speed. போகும்போது 30 km ஸ்பீடில் போகிறாரு, வரும்போது 20 km/h அந்த ஸ்பீடில் வர்றாரு ரிட்டன். வாட் இஸ் ஹிஸ் ஆவரேஜ் ஸ்பீட் ஓவர் த என்டையர் டிஸ்டன்ஸ் 200 km? ஒரு மோட்டார் ஓட்டுநர் சமதள பரப்பிலிருந்து மலை பிரதேசத்திற்கு 100 km தூரத்தை சராசரியாக மணிக்கு 30 km வேகத்தில் பயணிக்கிறார். போகும் பொழுது மீண்டும் அதே பாதையில் சராசரியாக மணிக்கு 20 km வேகத்தில் திரும்புகிறார். ரிட்டர்ன் வந்து 20 km வேகத்தில். எனில் மொத்த தூரம் 200 km பயணித்த அவரது பயணத்தின் சராசரி வேகம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கா. ஓகேவா? ஸோ எக்ஸு 1/x கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சீரியல் நம்பர் வந்து போகிறச்ச 1, அது 1, ரிட்டர்ன் வர்றது 1, அது 2ன்னு எடுத்துக்கிறோம். போகும்பொழுது ஒரு ஸ்பீடில் போகிறாரா, அதை சீரியல் நம்பர் 1 போட்டுட்டேன். ரிட்டர்ன் வர்றது ஒரு ஸ்பீடில், ரிட்டர்ன் வராருலடாமா, அதை வந்து சீரியல் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 30 km/h, அது வந்து ஃபஸ்ட்டு 1 100 km தூரத்தை சராசரியாக மணிக்கு 30 km வேகத்தில் பயணிக்கிறார், அது வந்து ஃபஸ்ட்டு 1. ஸோ அதை வந்து x13 எடுத்தாச்சு. தென் மேக்ஸ் த ரிட்டர்ன் ட்ரிப் அட் ஆவரேஜ் ஸ்பீட் ஆஃப் 20 km/h. மீண்டும் அதே பாதையில்
சராசரியாக மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் திரும்புகிறார். ஸோ வந்து ரெண்டாவதுல 20 போட்டாச்சு. ஸோ நம்ம 1/x கண்டுபிடிச்சா போதும். ஸோ 1/30 இஸ் ஈக்குவல் டு 0.033, 1/20 இஸ் ஈக்குவல் டு 0.05. ஸோ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணினீங்கன்னா சம்மேஷன் 1/x இஸ் ஈக்குவல் டு 0.083 அப்படின்னு கிடைக்குது. என்ன வந்து ரெண்டு தானே கொடுத்துருக்கா, போகும்பொழுது ஒன்று வரும்பொழுது ஒன்று. ஸோ ஸ்மால் என் வந்து ரெண்டு. தேர்ஃபோர் ஹார்மோனிக் மீன் இசை சராசரி இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் டிவைடட் பை சமேஷன் 1/x. ஸ்மால் என்ங்கிறது ரெண்டு, சமேஷன் 1/x ஜீரோ பாயிண்ட் 0.083. ஸோ 2 டிவைடட் பை 0.083 பண்ணுறச்ச நமக்கு ஹார்மோனிக் மீன் வந்து 24.096 கிடைக்குது. இப்போ ஹார்மோனிக் மீன் இசை சராசரியோட வேல்யூ வந்து 24.096, அது ரவுண்ட் அப் பண்ணிவிடுங்க. ஸோ 24 கிலோமீட்டர் பர் ஹார் அப்படின்னு போட்டாச்சு. தேர்ஃபோர் 24 கிலோமீட்டர் பர் மணி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.